மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் காய், பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஹூண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, நிகழ்ச்சியை முன்னணி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ராஜா அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அழகிரி அவர்களே, திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் அவர்களே, நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டி கே ஆர் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, கொங்கு மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் அதியமானவர்களே, வருகை இருந்திருக்கின்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தலைவர் அவர்களை குடும்பத் தலைவர் என்று அழைத்தேன். ஒரு முறை தலைவர் அவர்கள் ஒருவரை பேசினார், என்ன குடும்பத் தலைவர்னு சொல்லிட்டு இப்படிலாம் செய்கிறீ அப்படின்னு சொல்லி ஒருவர் திட்டினார். அதில் இருக்கிற அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. நான் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். 1993 தலைவர் கலைஞர் அவர்கள் சுற்றுப்பயணம் நம்முடைய நிகழ்ச்சியிலே நேற்று வந்தபோது நான் கேட்டேன், இளைஞரணி செயலாளரை கேட்டேன், நீங்கள் அவசியம் இந்த திருமணத்திற்கு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் வந்து அனைவரையும் வரவேற்று திருமணத்தை தொடக்கி வைத்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது எப்படியெல்லாம் தளபதி அவர்களுக்கு பணியாற்றினமோ, அப்படி தளபதி அவர்களே நீங்கள் இருக்கிற போது அவங்களுடைய புதல்வர் உதயநிதி அவர்கள் உலகளாகிய புகழ் பெறுகிற வகையிலே நிச்சயமாக நாங்களும் பணியாற்றுவோம். எல்முனையளவு கூட மாற்றம் இல்லாமல் பணியாற்றுவோம். எனவே அந்த திருமண விழாவிலே அவர் வந்து வரவேற்புரை நிகழ்த்தியது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவரையும் என்னுடைய நன்றிக்குரியவனாக நான் நினைக்கிறேன். தலைவர் அவர்கள் சொன்னபோது, நான் 1993 தலைவர் அவர்கள் மதுரையில் இருந்து திருச்சிக்கு வர வேண்டும், அப்படி திருச்சிக்கு வருகின்ற போது அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள் உடன் இருக்கிறார்கள், நேருக்கு ஃபோனில் சொல்லு என்று சொல்கிறார்கள். அப்போதெல்லாம் கையில் செல்ஃபோன் இல்லை, லேண்ட்லைன் ஃபோனில் கூப்பிடுகிறார். கூப்பிடுகின்ற போது நான் அலுவலகத்தில் இல்லை, ராமஜெயம் தான் அலுவலகத்தில் இருந்தார். ஆற்காடு தலைவர் வருகிறார் என்று சொன்னவுடன், யார் பேசுகிறான் தலைவர் கேட்டார். ராமஜெயம் என்று சொன்னவுடன் அழைத்து, ராமஜெயம் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ராமஜெயம் என்று சொன்னார். எனக்கு பின்னாலே என்னுடைய தம்பி சொன்னார், இப்படி 3 சொன்னார், சொல்லிவிட்டு சொன்னார், நான் கடவுளை வணங்குவதில்லை, ஆனால் உன் பேரை இப்படி சொல்லிக் கொள்கிறேன், மதியம் நான் சென்னை திருச்சிக்கு வந்து விடுவேன், அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிடு, உன்னை நான் வந்து உங்கள் அண்ணனிடம் சொல்லிவிடு என்று சொன்னார்கள். அதே போல தான் இங்கு அந்த கடைசி தேர்தல் வருகின்ற போது என்னிடம் கூட தொலைபேசியில் தலைவர் பேசவில்லை, ஆனால் ராமஜெயத்தோட தொடர்ந்து தொலைபேசியில் பேசி அந்த தேர்தலை திருச்சியில் நடைபெற்ற தேர்தலை நடத்த சொல்லி சொன்னார்கள். அதிலே தான் இந்த படி வந்து சேர்ந்தது. அப்படிப்பட்ட 10 அண்ணன் துரைமுருகன் சொன்னது போல எங்களையே சந்தேகப்படுகிற அளவுக்கு பொதுமக்கள் வந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத் தலைவர் என்று சொன்னேன், அவர்கள் இன்றைக்கு அதிகாரிகளுக்கு விட்ட உத்தரவை எண்ணி என் வாழ்நாள் முழுவதுமல்ல இன்னொரு பிறவி எடுத்தாலும் உங்கள் காலடியிலே நாங்கள் பணியாற்ற வேண்டும், அந்த அளவிற்கு இது எங்களுடைய வழக்கு, இது தெரிந்தாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்படி எங்கள் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கிற தலைவர் அவர்கள், நாங்கள் இது 9 திருமணம் தலைவர் அவர்களே, தலைவரும் நீங்களும் எங்கள் குடும்பத்திலே நடத்தி வைத்திருக்கிற திருமணம், அனைவருமே சிறப்பாக இருக்கிறார்கள், அனைவரும் உங்கள் பின்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நிற்போம். எப்படி இன்றைக்கு உங்கள் பின்னால் இருக்கிறோமோ தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் யாரை கை காட்டினாலும் அவர் பின்னால் நின்று நிச்சயமாக அப்படி பணியாற்றுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே தலைவர் அவர்களே, உங்கள் உணர்வை நான் வெளிப்படையாக நீங்கள் சொல்லவில்லை, ஆனால் அதிகாரிகள்கிட்ட சொன்னதை கேட்டு அன்றைக்கு நான் உணவே அருந்தவில்லை. அப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்தின் மீது பற்று வைத்து நீங்கள் இட்ட உத்தரவு எங்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தது.
அப்படிப்பட்ட தலைவர் அவர்களை நீங்கள் வந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. என்றும் உங்கள் பின்னால் நிற்போம். நன்றி, வணக்கம். அன்னியார் அவர்கள் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வருகிற போது இந்த திருமணத்திற்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொன்னேன். நான் நிச்சயமாக வருவேன் இந்த கல்யாணத்துக்கு என்று சொல்லி வந்து மணமக்கள் அருகிலேயே அமர்ந்து அவர்களை வாழ்த்திய அன்னியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.